அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தை வந்து இப்போ வந்து அமல்படுத்திட்டு வராங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேகன்சி வந்து வெளியிட்டு இருக்காங்க. சத்துணவுத்துறை வேலைக்கு வந்து வேகன்சி வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ 1வது to 5வது இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து காலை உணவு வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு வந்து இப்போ வந்து வேகன்சி வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த் இறுதிக்குள்ளே அந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ வந்து அனைத்து டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 வேகன்சி மேலே வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் சுயக்குழுவில் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூடவே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தகை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு எல்லாமே சம்மந்தப்பட்டு இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டும் பார்த்திங்கன்னா இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்னும் வந்து கொடுக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்துடும். அந்த உடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மகளிர் சுயக்குழுவில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒருங்க வந்து வேலைக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தான் இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலையை வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ணணும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.